வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பத்தாம் வகுப்பு அறிவியல் தமிழ் வழி கல்வி அழகு இரண்டு ஒளியியல் என்கின்ற பாடத்தினுடைய தமிழ் வழி காணொலியை நாம் இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இப்பாடத்தில் முதலில் கற்றல் நோக்கங்களாக ஒளிவிலகல் விதிகளை கூற இயலும் இப்பாடத்தை கற்ற மாணவர்கள் பெறும் திறன்கள் ஒளியின் பண்புகளை பட்டியலிட முடியும் ஒளிச்சிதறலின் பல்வேறு வகைகளை விளக்க இயலும் குவிலன்ஸ் மற்றும் குளிலன்சு உருவாக்கும் பிம்பங்களை புரிந்து கொள்ள இயலும் குவிலன்ஸ் மற்றும் குளிலென்சின் கதிர் படங்களை பகுத்து அறிய முடியும் மனித கண் மற்றும் ஒளியியல் கருவியினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள இயலும் ஒளிவிலகல் சார்பான கணக்குகளை தீர்க்க இயலும் ஒளிவிலகல் சார்பான கணக்குகளை முன்னரே நாம் உங்களுக்கு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு வாயிலாக வழங்கியுள்ளோம் ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் இது அலைவடிவில் பரவுகிறது ஒளி செல்லும் பாதை ஒலிக்கதிர் என்றும் ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒலி என்றும் அழைக்கப்படுகிறது ஒளியை வெளிவிடும் பொருள்களுக்கு ஒளி மூலங்கள் என்று பொருள் சில ஒளி மூலங்கள் தங்களுடைய சுய ஒளியை வெளியிடுகின்றன இவை ஒளிரும் பொருள்கள் லிமினஸ் ஆப்ஜெக்ட் என்று அழைக்கப்படுகின்றன சூரியன் உள்ளிட்ட அனைத்து விண்மீன்களும் ஒளிரும் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் ஒளியினுடைய பண்புகளை பற்றி உங்களுக்கு விளக்கும் பொழுது ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டிலே செல்கிறது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெட்டிடத்தின் வழியாக கூட ஒலிக்கு செல்லும் காற்றில் அல்லது வெட்டிடத்திலே ஒளியினுடைய திசை வேகம் சிசி கோல்ட்டு மூணு எட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி தி போர் ஆஃப் மைனஸ் ஒன் ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது அலைநீளம் லேம்டா என்றும் அதனுடைய அதிர்வன் நியூ என்றும் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் இவை சிசி கோல்ட்டு நியூ லேம்டா என சமன்பாட்டின் மூலம் தொடர்புபடுத்தப்படுகிறது ஒளியினுடைய வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் கண்ணூர் ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநிலத்தையும் பெற்றிருக்கும் ஒளியானது இரு வேறு ஊடகங்களில் இடைமுகப்பை அடையும் பொழுது அது பகுதி அளவு எதிரொலிக்கும் அளவு விலகல் அடையும் என்று ஒளிவிலகினுடைய பண்புகள் விளக்குகிறது ஒளிவிலகினுடைய முதல் விதி என்னவென்றில் ஓர் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகதிர் விலகுகதிர் படுப்புள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்திலே அமைகின்றன அதனுடைய இரண்டாம் வீதி என்னவெனால் சைனை பை சைனார் சிகோல்டி மியூ டூ பை மியூ ஒன் ஒலிக்கெதிரோர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களுடைய ஒளி விலகல் எண்களின் தகவிற்கு சமம் இவ்விதி ஸ்னல் விதி என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இவ்விதியை நிரூபித்தவர் ஸ்னெல் என்னும் அறிவியல் அறிஞர் அதனாலே இவ்விதியை ஸ்னெல் விதி என நாம் அழைக்கின்றோம் அடுத்தபடியாக கூட்டொளியிலே ஏற்படக்கூடிய கூட்டொழியில் ஏற்படக்கூடிய ஒளி விலகல் எவ்வாறு இருக்கும் சூரியன் இயற்கையிலே அமைந்த ஒளி மூலம் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரு ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம் எனப்படும் ஆனால் கூட்டொளிகள் மூலம் பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை தருகின்றன எனவே சூரிய ஒளியானது பல்வேறு நிறங்களை அல்லது அலைநீளங்களை கொண்ட கூட்டொளியாகும் ஆகும் கூட்டொளி மூலத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு ஆகும் வெள்ளொளியை ஒரு கண்ணாடி முப்பட்டகத்தின் வழியாக செலுத்தி வெளிவரும் ஒளிக்கதிர்களை உற்று நோக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை நாம் காண்கிறோம் வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி நீர் போன்ற ஒளிப்புகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் பொழுது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன என் நிகழ்வு நிறப்பிரிகை என அழைக்கப்படுகிறது அதற்குண்டான ஒளிச்சதற்கு உண்டான படங்கள் நமக்கு தெளிவாக விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய விளக்கம் என்னவென்பதை இப்பொழுது காண்போம் மீட்சி சிதறல் சிதறல் என்பது என்னவென்றால் சிதறல் அடையும் ஒளிக்கற்றையினுடைய தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல் என்றும் மீட்சியற்ற சிதறல் என்றால் என்ன என்றால் சிதறல் அடையும் ஒளிக்கற்றையினுடைய தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருப்பின் அச்சிதறல் மீட்சியற்ற சிதறல் என அழைக்கப்படும் சிதறலை உள்ளடக்கும் உண்டாக்கும் துகள்களுடைய தன்மை மற்றும் அவை பொறுத்து சிதறலை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம் ராலே ஒளிச்சிதறல் மீ ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிதறல் ராமன் ஒளிச்சிதறல் என நான்கு வகையாக இதனை நாம் வகைப்படுத்தலாம் அதனுடைய வகைகளிலே ஒரு சில வகைகளை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம் ராலே ஒளிச்சிதறல் என்பது இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாய்வு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறளிக்கப்படுவதால் இதற்கு ராலே ஒளிச்சிதழல் என்று பெயர் இதனுடைய சிதறல் அளவு இஸ் டைரக்ட்லி ப்ரப்போஸ்னல் டு ஒன் பே லான்டா டூ தி பவர் ஆஃப் ஃபோர் இவ்விதியின்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடையும் என்பதே இதனுடைய விளக்கமாகும் இதற்கு அடுத்தபடியாக குவிலன்ஸ் அல்லது இருபுற குவிலன்ஸ் என்ன என்பதை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் குவிலன்ஸ் என்பது இவை இருபுறமும் கோலக பரப்புகளை கொண்டது இவை மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும் இவற்றின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன எனவே இவை குவிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக குழி லென்ஸ் அல்லது இருபுற குழி லென்ஸ் என்றால் இவை இருபுறமும் உள்நோக்கி குளிர்ந்த பரப்புகளைக் கொண்டது இவை மையத்தில் மெழுந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும் ஒலிக்கற்றைகளை விரிந்து செல்கின்றன எனவே இவை விரிக்கும் லென்ஸுகள் என அழைக்கப்படுகிறது குழி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸில் நடைபெறக்கூடிய ஒளிவிலகல் பிம்பங்கள் தோன்றுதலை நம நமக்கு இங்கு கதிர் வரைபடங்களாக நிறைய வழங்கப்பட்டுள்ளது ஒளியினுடைய மையத்தின் வழியாக ஒளிக்கதிர் நோக்கி நோக்கிச் சென்றால் எவ்வாறு அதனுடைய பிம்பம் உருவாகிறது ஒளியின் அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர் செல்லும் பொழுது அதனுடைய பிம்பம் எவ்வாறு உருவாகிறது அதன் பின்னர் முதன்மை குவியத்தின் வழியாக அல்லது முதன்மை குவியத்தை நோக்கி ஒளிக்கதிர் சென்றால் எவ்வாறு பிம்பம் உருவாகிறது அதற்கு அடுத்தபடியாக குளிலென்சின் வழியாக குவிலென்சின் வழியாக ஒளி விலகல் ஏற்பட்டால் அதனுடைய பிம்பம் முக்கிய புள்ளியிலா எங்கிடத்தில் எந்த இடத்தில் வந்து அதனுடைய பிம்பம் வந்து உருவாகும் என்பதை படங்கள் கதிர் வரைபடங்கள் வாயிலாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பொருள் சிக்கு அப்பால் உள்ள பொழுது எவ்வாறு உண்டாகும் சியில் வைக்கும் பொழுது எவ்வாறு பிம்பம் உண்டாகும் எஃப்புக்கும் சிஇக்கும் இடையே வைக்கப்படும் பொழுது பிம்பம் எவ்வாறு உருவாகும் பொருள் முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் பொழுது பிம்பம் எவ்வாறு உருவாகும் என்பதைப் போலவும் பொருள்கள் முதன்மை குவியம் எஃப் மற்றும் ஒளியல் மையம் ஓ ஆகியவற்றுக்கு இடையே வைக்கப்படும் பொழுது பிம்பம் எவ்வாறு உருவாகிறது என்பதை முழுமையாக கதிர் வரைபடங்கள் வாயிலாக நமக்கு இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் நாம் காண இருக்கக்கூடிய பகுதி குவிலன்சனுடைய பயன்பாடுகள் ஒளிப்பட கருவியிலே பயன்படுத்தப்படுகிறது உறுப்பிருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுகின்றன நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்வதற்காக குபிலன்ஸுகள் பயன்படுத்தப்படுகிறது குளிலன்சின் வழியாக ஒளிவிலகல் எவ்வாறு உருவாகிறது என்பதை கதிர் வரைபடங்கள் வாயிலாக நமக்கு இங்கு விளக்கப்பட்டுள்ளது குழிலன்சு பொருள் ஈரில்லா தொழில் உள்ள பொழுது உருவாகக்கூடிய பிம்பம் எவ்வாறு உருவாகிறது குளிலன்சு பொருள் அளவிடக்கூடிய தொழில் உள்ள பொழுது எவ்வாறு உருவாகிறது குளிலென்சு பொருளினுடைய தொலைவை பொறுத்து பிம்பத்தின் அளவும் தொலைவும் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை பொறுத்து உருவாகக்கூடிய படங்களையும் நாம் இங்கு கதிர் வரைபடங்களாக நமக்கு இங்கு காணொலியாக வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் குளிரன்சனுடைய பயன்பாடுகள் கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணர்கள் லென்ஸாக பயன்படுத்தப்படுகிறது வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவுத் துளைகளிலே பொருத்தப்படுகின்றன கிட்ட பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரிசெய்வதற்காக குழி லென்ஸை பயன்படுத்தப்படுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி லென்ஸினுடைய சமன்பாடு கோலக ஆடிகளுடைய சமன் ஆடி சமன்பாட்டைப் போலவே கோலக லென்ஸுகளுக்கும் லென்சு சமன்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது இச்சமன்பாடு பொருளுடைய தொலைவு யூ பிம்பத்தினுடைய தொலைவு வி மற்றும் குவிய எஃப் ஆகியவற்றை தொடர்புபடுத்துகிறது சமன்பாடானது பை எஃப் சி கோல்ட் ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ என குறிப்பிடப்படுகிறது குறியீட்டு மரபு என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறியீட்டு மரபு லென்சுகளுடைய கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு கார்டீஷின் குறியீட்டு மரபு பயன்படுத்தப்படுகிறது இக்குறியீட்டு மரபின்படி பொருள் எப்பொழுதும் லென்ஸிற்கு இடப்பக்கம் வைக்கப்பட வேண்டும் அனைத்து தொலைவுகளும் ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும் படுகின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை நேர்குறியாக குறிக்க வேண்டும் படுகிறன் திசைக்கு எதிர் திசையிலே மேற்கொள்ளக்கூடிய அளவீடுகளை எதிர்குறியாக குறிக்க வேண்டும் முதன்மையாட்சிக்கு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை நேர்குறியாக கொள்ள வேண்டும் முதன்மையாச்சிக்கு செங்குத்தாக கீழ் நோக்கி அளக்கப்படும் அளவுகளை எதிர்குறியாக கொள்ள வேண்டும் என்ற குறியீட்டு மரபினை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் லென்சினுடைய உருப்பெருக்கம் என்ன என்பதை பற்றி அடுத்து காண இருக்கின்றோம் கோலக ஆடிகளைப் போலவே கோலக லென்சுகளும் உருப்பெருக்கம் செய்கின்றன பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம் எனப்படுகிறது உருப்பெருக்கம் எம் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது பொருளின் உயரத்தை ஹச் எனவும் பிம்பத்தின் உயரத்தை ஹஜிடாஸ் எனவும் கொண்டால் உருப்பெருக்கம் எம்சிகோல்ட்டு எம் மீன்ஸ் மேக்னிஃபையிங் என்ற அர்த்தம் எம்சிகோல்ட்டு பிம்பத்தின் உயரம் ஹஜிடாஸ் டிவைடட் பை பொருளின் உயரம் ஹச் உருப்பெருக்கமானது பிம்பத்தின் தொலைவு மற்றும் பொருளுடைய தொலைவு ஆகியவற்றை கொண்டும் தொடர்புபடுத்தப்படுகிறது எம்சிகோல்ட்டு பிம்பத்தின் தொலைவு வி டிவைட் பை பொருளுடைய தொலைவு யூ என்றும் எடுத்துக்கொள்ளலாம் உருப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்னை விட அதிகமாக இருந்தால் பொருளை விட பிம்பமும் விட குறைவாக இருந்தால் பொருளை விட சிறிய பிம்பமும் கிடைக்கும் என்பது உருப்பெருக்கத்தினுடைய வரையறை லென்ஸை உருவாக்குவோர் உண்டாகக்கூடிய சமன்பாடு ஒரு லென்ஸை உருவாக்குவதற்கு அனைத்து லென்ஸுகளும் ஒளிப்புகும் ஊடகங்களால் உருவாக்கப்படுகின்றன இந்த ஊடகங்கள் வேறுபட்ட ஒளிவிலகல் எண்களை கொண்டவை லென்ஸை உருவாக்குவோர் ஒருவர் லென்ஸினுடைய வளைவு ஆரம் மற்றும் ஒளிவிலகல் எண் குறித்து அறிந்திருக்க வேண்டும் லென்ஸ் சமன்பாடானது குவிய தொலைவு பொருள் மற்றும் பிம்பத்தின் தொலைவு ஆகியவற்றை மட்டுமே தொடர்புபடுத்துவதால் லென்ஸின் ஆரம் ஒளிவிலகல் எண் மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் சமன்பாடு ஒன்று தேவைப்படுகிறது இத்தேவையை நிறைவேற்றுவதற்காக லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு உருவாக்கப்பட்டது இச்சமன்பாட்டின்படி ஒன் பை எஃப்சி கோல்ட்டு மியூ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ இதில் மியூ என்பது லென்ஸ் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொல்லினுடைய ஒளிவிலகல் எண் ஆர் ஒன் ஆர் டூ என்பவை லென்ஸின் இரு கோலக பரப்புகளுடைய வளைவு ஆரம் என்றும் எஃப் என்பது குவிய தொலைவு என்றும் குறிக்கப்படுகிறது பிசி கோல்ட்டு ஒன் பை எஃப் என்பது லென்சினுடைய திறனை உண்டான சமன்பாடு லென்சினுடைய திறன் என்ற எனில் ஒரு ஒளிக்கதிர் லென்ஸின் மீது படும் பொழுது அக்கதிரானது குறிக்கப்படும் அல்லது விரிக்கப்படும் அளவானது லென்ஸினுடைய குவியத் தொலைவை பொறுத்து லென்ஸ் ஒன்று தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்கும் அல்லது விரிக்கும் அளவு லென்ஸினுடைய திறன் எனப்படுகிறது எனவே லென்ஸினுடைய திறன் என்பது ஒரு லென்ஸின் குவிக்கும் அல்லது விரிக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது லென்ஸினுடைய திறன் என்பது என் அளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் என வரையறுக்கப்படுகிறது பி சீக்குவல் டு ஒன் பை எஃப் லென்ஸினுடைய திறனானது டயாப்டர் டி என்ற அழகால் குறிக்கப்படும் பொழுது ஒரு டி சீக்குவல் டு ஒரு மீட்டர் டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஒன் ஒரு டயாப்டர் என்பது ஒரு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்சினுடைய திறனாகும் குறியீட்டு மரபின்படி குவி திறன் நேர்குறியாகவும் குழி திறன் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி மனிதனுடைய கண் மனிதனுடைய கண் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் நுட்பமானதுமான உணர் உறுப்பாகும் அற்புத உலகை காண்பதற்கு வழியாகவும் கண்களாகவே அமைகின்றன கண்ணினுடைய அமைப்பு வெளியானது ஏறத்தாழ இரண்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோல வடிவ அமைப்பை கொண்டது கண்ணில் உள்ள ஸ்க்ளீரா என்னும் வலிமையான சவ்வினால் கண்ணினுடைய உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன இக்கண்ணில் உள்ள முக்கியமான உறுப்புகள் என்னையெனில் கண்ணினுடைய கார்னியா ஐரிஷ் போன்று கண்ணினுடைய உள்ளே இருக்கக்கூடிய கண் பாவை வெளித்திரை ரெட்டினா லென்ஸ் சிலியரி தசைகள் இவை அனைத்தும் இவை அனைத்தும் மனிதனுடைய கண் அமைப்பை பற்றி நாம் காண இருக்கின்றோம் மனிதன் கண் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் நுட்பமானதாகவும் உணர் அற்புதமான இந்த உலகை காண்பதற்கான வழியாகவும் கண்களே அமைகின்றன கண்ணினுடைய அமைப்பு இதனுடைய வெளியானது ஏறத்தாழ இரண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோலாக வடிவ அமைப்பு கொண்டது கண்ணில் உள்ள ஸ்கிலீரா என்னும் வலிமையான சவ்வினால் கண்ணினுடைய உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன இவை தவிர கண்ணில் உள்ள பகுதிகள் கார்னியா ஐரிஷ் கண்பாவை வெளித்திரை வெளிலன்சு சிலியரை திசைகள் ஆகியவை கண்ணினுடைய முக்கியமான பாகங்கள் கண்ணினுடைய படம் வரைந்து பாகங்களை குறி என்கின்ற கேள்வியும் இப்பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியும் கூட கண்ணினுடைய பாகங்களை விளக்கி அமைத்து அதற்குரிய பதில்களையும் தெளிவாக எழுத வேண்டும் அதன் பின்னர் கண்ணினுடைய குறைபாடுகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம் கண்ணினுடைய குறைபாடுகள் இயல்பாக மனித கண்ணினால் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஈரில்லா தொலை வரை உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும் ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சில மனிதர்கள் பார்வைகள் குறைபாடு ஏற்படுகிறது கண்ணில் ஏற்படும் சில குறைவா பொதுவான குறைபாடுகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம் அவை முதலிலே இருப்பவை கிட்டப்பார்வை மயோபியா என்று பெயர் மயோபியா என்று அழைக்கப்படும் கிட்டப்பார்வை என்னும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது இக்குறைபாடு உள்ள மனிதர்களால் அருகில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும் ஆனால் தொலைவில் உள்ள பொருளை காண முடியாது விழிலென்சின் குவிய தூரம் குறைவதாலும் விழிலென்சிற்கும் வெளித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிப்பதாலும் இந்த குறைபாடு ஏற்படுகிறது இதனால் கண்ணின் சேமை புள்ளியானது ஈரில்லா தொலைவில் அமையாமல் கண்ணின் அண்மை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது இதனால் தொலைவில் உள்ள பொருள்களுடைய பிம்பங்கள் வெளிச்சிற்கு முன்பாக உருவாக்கப்படுகிறது தகுந்த குவிய தொலைவு கொண்ட குளிரனசை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை ப செய்யலாம் குளிலனுசனுடைய குவிய தொலைவை பின்வருமாறு கண்டறியலாம் அதற்கு அடுத்தபடியாக இருப்பது கிட்டப்பார்வை குறைபாட்டை சரிசெய்ய மனிதரால் என்ற தொலை வரையுள்ள பொருள்களை காண முடிகிறது என கொள்வோம் அவை ஈருள்ளா தொலை வரை உள்ள பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குளிரன்சினுடைய தூரம் குவிய தூரம் எப்சிகோல்ட்டு மைனஸ் எக்ஸ் என்று பெயர் அதற்கு அடுத்தபடியாக இருப்பது தூரப்பார்வை ஹைபர் மெட்ரோபியா என்று பெயர் தூரப்பார்வை என அழைக்கப்படும் ஹைப்பர் மெட்ரோபியா குறைபாடானது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது இக்குறைபாடு உடைய மனிதர்கள் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும் ஆனால் அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது விழிலென்சின் குவிய தொலைவு அதிகரிப்பதாலும் விழிலன்சுக்கும் விழுத்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறைவதாலும் இக்குறைபாடு ஏற்படுகிறது இதனால் இப்புள்ளியானது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தொலைவில் அமையாமல் சேமிப்புள்ளியை புள்ளியை நோக்கி நகர்ந்து விடுகிறது எனவே அருகிலுள்ள பொருள்களின் பிம்பங்கள் வெளித்திரைக்கு அப்பால் பின்புறம் உருவாக்கப்படுகிறது தகுந்த குவிய தொலைவு கொண்ட குவிலன்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை செய்யலாம் இதனுடைய சமன்பாடு எஃப்சிகோல்டு டி கேபிட்டல் டி டிவைடட் பை டி ஸ்மால் டி என அழைக்கப்படுகிறது கேபிட்டல் டி என்பது தொலைவில் அமைந்த பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவிலன்சினுடைய குவிய தூரம் ஸ்மால் டி என்பது தொலைவு அதாவது கண்ட மனித தூர பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் டி என்ற தொலைவில் அப்பால் உள்ள பொருள்களை மட்டுமே காண முடிகிறது என கொள்வோம் அவர் டிக்கு குறைவாக உள்ள கேபிட்டல் டிக்கு தொலைவில் அமைந்த பொருள்களை காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குவிலன்சனுடைய குவிய தூரம் அதற்கு அடுத்தபடியாக விழி ஏற்பமைவு திறன் பயன்பாடு குறைபாடு பிரஸ்பயோபியா அப்படின்ற பெயர் மனிதனுடைய வயது ஏற்படும் வயது முதிர்வு காரணமாக சிலியறை திசைகள் வலுவிளைந்துகின்றன மேலும் அவை விழிலன்சு தன் நெகிழ்வு இழக்கிறது இதனால் விழியின் ஏற்பமைவு திறனில் குறைபாடு ஏற்படுகிறது இக்குறைபாடு உடைய சில வயது முதிர்ந்த பெரியவர்களால் அருகில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடிகிறது எனவே இக்குறைபாடு வயது முதிர்வு தூரப்பார்வை என்றும் அழைக்கப்படுகிறது சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கெட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படலாம் இக்குறைபாடானது இரு குவிய லென்ஸ்கள் மூலம் சரி செய்யப்படுகிறது இந்த லென்சின் மேல்புறம் குழி லென்ஸும் கீழ்ப்பு நீண்ட தொலைவில் உள்ள பொருட்களை கீழ் புறம் குவி லென்ஸும் தூர பார்வை சரி செய்வதற்கு பார் படிப்பதற்கு ஏற்ற வகையிலே கொண்டு அமைக்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக அஸ்டிக்மேட்டிசம் என்ற பார்வை சிதறல் குறைபாடு இக்குறைபாடு உடைய கண்களால் இணையாக மற்றும் கிடைமட்ட பொருட்களை தெளிவாக காண இயலாது இக்குறியீட்டு மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணின் மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படும் பாதிப்புகளாலோ தோன்றலாம் வெளியன்சில் ஏற்படும் கண்புரை கார்னியாவில் உருவாகும் புண்கள் விளியின் மேற்பரப்புகள் உண்டாகும் காயங்கள் போன்றவற்றால் வெளியென்சில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையால் இக்குறைபாடு ஏற்படுகிறது உருளை லென்ஸுகளை சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை பயன்படுத்துவதன் மூலம் இக்குறைபாட்டை சரி செய்யலாம் அதன் பின்பு நாம் காண இருப்பது நுண்ணோக்கிகள் நுண்ணோக்கிகள் என்பவை மிக நுண்ணிய பொருள்களை காண உதவும் ஒளியியல் கருவியாகும் இவை எளிய நுண்ணோக்கி மற்றும் கூட்டு நுண்ணோக்கி என்று வகைப்படுத்தப்படுகிறது பொதுவாக எளிய நுண்ணோக்கி என்றால் குறைந்த குவியத் தொலைவு கொண்ட குவிலன்ஸானது எளிய நுண்ணோக்கியாக செயல்படுகிறது குவிலன்ஸை கண்களுக்கு அருகில் வைத்து பொருள்களை பார்க்கும் பொழுது பொருள்களை பெரிதாக்கப்பட்ட மாயபிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது இதிலே நமக்கு அழகாக படங்கள் கொடுக்கப்பட்டது ஏபி என்ற பொருளை குவிலன்ஸின் முக்கிய குவியத்திற்கும் யூ இஸ் லெஸ் தென் எஃப் என்று வைத்து மறுபுறத்தின் வழியாக பொருளை காண வேண்டும் குவி முக்கிய குவியத்திற்கும் ஒளியல் மையத்திற்கும் இடையே பொருள் வைக்கப்படும் பொழுது ஆனது நேரான எரிதாக்கப்பட்ட மாயபிம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்திலே தோற்றுவிக்கிறது எளிய நுண்ணோக்கினுடைய பயன்பாடுகள் இது குறைந்தபட்சம் கண்ணிற்கு டிசி கோல்ட் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்று இருக்க வேண்டும் எளிய நோக்கினுடைய பயன்பாடுகள் என்னவென்றால் இது கடிகாரம் பார்ப்பவர்களுக்கும் மற்றும் ஆபரணங்கள் செய்பவர்கள் பயன்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது சிறிய எழுத்துக்களை படிக்க உதவுகிறது பூக்கள் மற்றும் பூச்சிகளினுடைய பாகங்களை உற்று நோக்க பயன்படுத்தப்படுகிறது குவிலென்ஸினுடைய குவிய தொலைவினை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கினுடைய உறுப்பெருக்கத் திறனை அதிகரிக்கலாம் ஆனால் லென்ஸுகளை வடிவமைப்பதற்கு உள்ள இடர்பாடுகளால் குவிய தூரத்தினை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே குறைக்க இயலாது இதுவே கூட்டு நுண்ணோக்கின் உறுப்பெருக்கத் திறனை அதிகரிப்பதற்கு இரண்டு குவி பயன்படுத்தப்படுகிறது இது குவில கூட்டு நுண்ணோக்கினுடைய அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் நுண்ணோக்கியிலே மிக நுண்ணிய பொருள்களை காண உதவுகிறது இதன் உறுப்பெருக்கத்திறன் எளிய நுண்ணோக்கின் உறுப்பெருக்குத் திறனை விட அதிகம் இப்போ எளிய நுண்ணோக்கியுடைய பயன்பாடுகளில் இன்னொரு பயன்பாடு என்ன என்றால் தடய அறிவியல் துறையிலே கைரேகை பகுத்தறி அந்த ப பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது இது செயல்படக்கூடிய வீதம் என்ன என்பதை பற்றி அடுத்து நாம் காண இருக்கின்றோம் கூட்டு நுண்ணோக்கியானது இரண்டு குவிலென்ஸுகளை கொண்டது இவற்றில் பொருளுக்கு அருகில் உள்ள குறைந்த குவிய தூரம் ஆனது பொருளர்கள் லென்ஸு அல்லது பொருளர்கள் வில்லை என்றும் உற்று நோக்குபவர்களுடைய கண்ணிற்கு அருகிலுள்ள அதிக விட்டமும் அதிக குவிய தூரமும் கொண்ட குவி லென்ஸு கண்ணர்கள் லென்ஸ் என்றும் வில்லை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு லென்ஸுகளும் முன்னும் பின்னும் நகரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட குறுகலான குழாயினுள் பொருத்தப்பட்டுள்ளது செயல்படுத்தக்கூடிய விதம் என்னவெனில் பொருள் ஏபி ஆனது பொருளகு லென்ஸின் குவிய தூரத்தை விட சற்று குறைவான கூடுதலான தொலைவிலே வைக்கப்படும் பொழுது பொருளகு லென்சினுடைய மறுபக்கத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோற்றுவிக்கப்படுகிறது இந்த பிம்பமானது கண்ணருகு லென்ஸிற்கு பொருளாக செயல்படுகிறது மேலும் இந்த பிம்பமானது ஏடஸ் பி டஸ் கன்னறுகு லென்ஸின் முத முதன்மை குவியத்தின் அமையுமாறு கண்ணருகு லென்ஸு சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது கண்ணறுகு லென்சு அளவில் பெரிய நேரான மாயபிம்பத்தை கொண்டிருக்கும் பக்கத்திலேயே தோற்றுவிக்கிறது கூட்டு நுண்ணோக்கியிலே உருப்பெருக்கு திறனானது எளிய நுண்ணோக்கின் உறுப்பெருக்குத் திறனை காட்டிலும் ஐம்பது முதல் இரநூறு மடங்கும் வரை அதிகரிக்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக நகரம் நுண்ணோக்கி தொலை நுண்ணோக்கி என இரண்டு வகை நுண்ணோக்கிகளை பார்க்க இருக்கின்றோம் நகரம் நுண்ணோக்கி சைபர் புள்ளி சைபர் ஒன்று மில்லிமீட்டர் என்ற அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை மிக துல்லியமாக அலந்தறியக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த கருவிகள் ஒன்றாகும் இது வெர்நீர் தத்துவத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தப்படுகிறது இதனுடைய மீச்சிற்றளவு சைபர் புள்ளி சைபர் ஒன்று மில்லிமீட்டர் ஆகும் அடுத்தது தொலைநோக்கிகள் தொலைநோக்கியினுடைய வகைகள் தொழில் பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் ஒளிவிலகல் தொலைநோக்கிகள் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் என இருவகையாக பிரிக்கப்படுகிறது தொலைநோக்கிகளை பயன்படுத்தி காணக்கூடிய பொருள்களை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகளை வானியல் தொலைநோக்கி நிலப்பரப்பு தொலைநோக்கி என இரண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒளிவிலகல் தொலைநோக்கிகளிலே லென்ஸுகள் பயன்படுத்தப்படுகின்றன கலிலியோ தொலைநோக்கிகளிலே கெப்ளர் தொலைநோக்கி நிறமற்ற ஒளிவிளக்கிகள் ஆகியவை ஒளிவிலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுகிறது தொலைநோக்கியினுடைய நன்மைகள் என்ன என்பதை அடுத்து வானியல் தொலைநோக்கியிலே இவை வான் பொருட்களை கோல்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள்கள் துணைக்கோள்கள் போன்றவற்றை காண பயன்படுத்தப்படுகிறது நிலப்பரப்பு தொலைநோக்கிகளே வானியல் தொலைநோக்கிகள் கிடைக்கும் இறுதி பிம்பமானது தலைகில் பிம்பமாக இருக்கும் எனவே இத்தொலைநோக்கிகள் புவிப்பரப்பில் உள்ள பொருள்களை காண்பதற்கு ஏற்றவை அல்ல என்பதால் நிலப்ப பரப்பு தொலைநோக்கிகள் நோக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குவதற்கு மட்டுமே வானியல் தொலைநோக்கிகளும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளாகும் தொலைநோக்கிகளுடைய நன்மைகள் என்ன எனில் கோள்கள் விண்மீன்கள் விண்மீன் திரள்கள் குறித்த விரிவான பார்வையை தருகிறது தொலைநோக்கியுடன் ஒளிபரப்பு கருவிகளை ஒளிபட கருவிகளை இணைப்பதன் மூலம் வான் பொருள்களை ஒளிப்படம் எடுக்கலாம் குறைவான செறிவுடைய ஒளியிலும் தொலைநோக்கிகளை பயன்படுத்தலாம் இதனுடைய குறைபாடுகள் என்ன என்று சொன்னால் தொலைநோக்கிகளை தொடர்ந்து பராமரித்தல் வேண்டும் இவற்றை எளிதாக வேறு இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாது என்பது இதனுடைய குறைபாடுகளாக சொல்லி பாடம் இரண்டு ஒளியல் என்கின்ற பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் இரண்டாவது பாடம் இத்துடன் நிறைவேறுகிறது அடுத்த பாடத்தினுடைய காணொலியை பின்பு காண்போம் நன்றி வணக்கம்